நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ராஜ் செய்திகளின் மக்கள் மடை உங்களை சந்திக்கிறது வாரத்தின் முதல் நாள் இன்றைய மக்கள் மடை நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாதத்தின் மையப்பொருள் தற்பொழுது இன்று தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி வரி விதிப்பு நாள் தூத்துக்குடி சிவகாசியில் தீப்பெட்டி ஆலைகள் பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்புடன் கேளிக்கை வரியையும் திரைப்படத்துறை மீது திணிக்கிறது இதனால் திரையரங்கு உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்று திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை தமிழக நிதியமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவருடைய இல்லம் பட்டினப்பாக்கத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதை குறித்து தமிழக முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என நிதியமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார் இதை குறித்து நாம் விரிவாக பேச இருக்கின்றோம் ஒரு சில வரிகள் உங்களுக்காக ஜிஎஸ்டி வரி பட்டாசு தீப்பெட்டி ஆலைகள் மூடல் கேளிக்கை வரியால் திரையரங்குகளில் தமிழகத்தில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திரையரங்கு மூடலால் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என பாமக குற்றம் சாட்டியிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த கேளிக்கை வரியானது தமிழக அரசு சார்ந்தது இதற்கும் மத்திய அரசிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என பிஜேபியின் தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மக்கள் மீது மீண்டும் வரி சுமையை ஏற்றுவதா என சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இதற்கு கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிறைவாக தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் திரையரங்கு மூடல் என்பது சுயநலமா பொதுநலமா என்பது குறித்து நாம் மக்கள் இடையில் விரிவாக விவாதிக்கின்றோம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்கள் அடுத்தபடியாக அகில இந்திய வரி செலுத்துவோரின் சங்க தலைவர் மற்றும் ஆடிட்டர் திரு எஸ் வி முரளி அதனைத் தொடர்ந்து சினிமா நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் மற்றும் இந்திய திரைப்பட தணிக்கைத்துறை போர்டு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எஸ் வி சேகர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார் அரங்கத்தில் மூன்று பேரையும் மாலை வணக்கத்தோடு வரவே இருக்கிறோம் மாலை வணக்கம் சார் குறிப்பாக இந்த நிகழ்வு மக்களை சார்ந்த நிகழ்வதனால் சமூக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன் ஜெகதீசன் சார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நள்ளிரவில் அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு பொருளாதார புரட்சி ஒரு பொருளாதாரத்திற்கு கிடைத்த சுதந்திரம் என நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தெரிவித்தார் அதன் அதனிடப்பில் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் வளர்த்து வருகிறது இந்த நிலையில் த தூத்துக்குடி சிவகாசியில் மையமாக இயங்கக்கூடிய பட்டாசு தீப்பெட்டி ஆலைகள் அது மட்டுமின்றி நீலகிரியை மையமாக வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய தேயிலை வியாபாரங்கள் எல்லாம் முடங்கியிருக்கிறது அதனுடைய எதிரொலியின் நீட்சியாக இன்று திங்கட்கிழமை தமிழக திரையரங்குகளில் கேளிக்கை வரியோடு சேர்த்து ஐம்பத்தெட்டு சதவீதங்களால் எப்படி நாங்கள் தர முடியுமென ஒரு டிமாண்ட் வைத்து இன்றைக்கு போராட்டங்களை அதன் சார்ந்த அமைப்புகள் முன்னெடுத்து வைக்கின்றன ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் மீது அரசு தொடர்ந்து வரி சுமையை ஏற்றுவது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் உன்னுடைய முதல் பிரச்சனை அது இந்த ஜிஎஸ்டி இந்த வரி விதிப்பு வந்து தேவை அப்படிங்கிறத மாற்றுக்கிறது நிலை கொள்கை ரீதியாக இன் பிரின்சிபல்னு சொல்லுவோம் கொள்கை ரீதியாக அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி வந்து பல ஆண்டு காலமாக பேசப்பட்டு அது காங்கிரஸ் முதல்ல கொண்டு வந்தாங்க கொண்டு வர முயற்சி செய்தார்கள் பிஜேபி கொண்டு வந்தார்கள் அது இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தும் பொழுது பாராளுமன்றம் பொழுது பி சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இது பதினெட்டு சதவீதத்திற்கு மிகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைத்தார் உலகம் முழுக்க நீங்க பல்வேறு நாடுகளை பார்த்துக்கின்றால் எந்த ஒரு நாட்டிலும் இருபத்தெட்டு சதவீதம் என்பது கிடையாது எதற்காக சொல்றாங்க இருபத்தெட்டு சதவீதம் வந்து லக்ஸரி குட்ஸ் தானே போட்டிருக்கீங்க பெரிய பெரிய குட்ஸ் தானே போறீங்க அதனால யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு என்ன என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா இதுல அந்த அஞ்சு ஸ்லாப் நான் ஜீரோ சொல்றேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படிங்க பார்க்கும்போது இந்த பியூரோக்ரஸி நம்ம நம்ம ஊர்ல இருக்க அந்த ரெட் டேபிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தெட்டு சதவீதத்தை எப்படி பதினெட்டு சதவீதம் கொண்டு வருது இந்த பதினெட்டு சதவீதம் எப்படி பன்னெண்டு சதவீதம் கொண்டு வருகிறது என்று அதன் உற்பத்தியாளர்கள் அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி மறுபடியும் நீங்க எதை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா எந்த ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா எந்த கற்பனை ஒழிக்கணும் அதெல்லாம் போவதற்கு இது இதாக ஒரு சா இதாக ஏதுவாக அமைந்துவிடும் அதுதான் நீங்கள் பிரச்சனை ஒரு ரெண்டு ஸ்லாப் ஒரு ஒரு ஹையர் ஸ்லாப் ஒரு லோயர் ஸ்லாப் ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பல்வேறு நிபுணர்களோட கருத்தாக இருந்தது இருந்தாலும் இவர்கள் வந்து ஐந்து ஸ்லாப் வச்சுட்டாங்க அது ஒன்று ஒன்னு இன்னைக்கு மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன்ல மிகப்பெரிய கோளாறுகள் இருப்பார் டீமான்டைசேஷன் பண்ணும் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு எட்டு மாதம் ஆகிவிட்டது இந்த டீமான்டைசேஷனால நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன அதாவது இன்னைக்கு வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் அது நன்மை பயத்துள்ளது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி முன் வச்சுக்கா என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டியும் ஒரு ஆறு இப்போ ஒரு இனிஷியலா சில கயோஸ் இருக்கும் இனிஷியலா சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்குறாங்க பெருசாக ஒன்றும் மாறாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்து இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டுக்கு நான் இந்த ஷோ கிளம்பும் பொழுது தண்ணி கேன் தீர்ந்து போச்சு தண்ணி தீர்ந்து போச்சு நான் என்னோட போனை அழைத்து வாங்க அப்படினு இன்னையிலிருந்து முப்பது ரூபாய்க்கு விற்றுக்கி முப்பத்தஞ்சு ரூபாய் சார் ஜிஎஸ்டியோட தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை கொடுக்குறார் அவர் நீங்கள் வந்து இபி மீட்டரிங் மாதிரி இதுவும் மீட்டர் பண்றாங்க அதனால ஒரு ஐந்து ரூபாய் நீங்கள் கட்டாயமாக ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற தண்ணி கேன் வெளியே போய் டீ சாப்பிடலன்னா பத்து ரூபாய் விற்று கொண்ட டீ இன்னைக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது பன்னெண்டு ரூபாய்க்கு விற்று காஃபி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் இன்னைக்கு உணவகங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி உணவுகள் இருக்கிற நம்ம பல நேரங்களில் இது ஏழைகள் பிரச்சனையா நடுத்தர வர்க்கத்தில் பிரச்சனையா இது நான் முக்கியமாக இது நடுத்தர வர்க்கத்தில் பிரச்சனையை பார்க்கிறேன் இது முக்கியமாக ஏன்னா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் தான் நீங்க சனிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்போ ஒரு நாள் நமக்கு பிரேக் கிடைக்குது அந்த பிரேக்ல போயிட்டு நம்ம வெளி ஒரு வெளி உணவத்தில் சாப்பிடலாம் அது ஏசி உணவகமும் ஒரு டீசென்டான உணவத்தில் சாப்பிடலாம் அந்த உணவு சாப்பிட்டா அப்படியே ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு வருகிறவர்களுக்கு இன்று நீங்கள் உணவகத்தில் சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடந்த மாதம் சாப்பிட்டதை விட இந்த மாதம் சாப்பிடுவதற்கான பில் தொகை வந்து அதிகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் நாங்கள் நீங்க கடைசியாக காமன் மேன் தான் காமன்மேன் இன்னைக்கு எந்த உணவகங்கள் அவங்க போராட்டங்கள்

சில விஷயங்கள் மாறாமல் இருக்கிறது தொடர்ச்சியாக இது கடைசியாக இங்க காமன்மேன் தலையில தான் விடிய போகுது இப்போ தீப்பெட்டி தொழிற்சாலையும் சரி பட்டாசு தொழிற்சாலையும் சரி எங்கள் மீது வந்து அதிகமாக வரி செலுத்துகிறார்கள் வரி சுமை ஏற்றுகிறார்கள் என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் திரையரங்கு உரிமையாளர்கள் தங்கள் மீது இன்னும் அதிகமாக வரி சுமத்துகிறார்கள் என்பதில் ஒரு நியாயம் இருக்கிறதா நம்ம வந்து இரண்டாவது சுற்றுல இந்த கேள்வியை நான் வைக்கிற இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க முதல் சுற்று பதிப்புல வரி விதிப்பால் விலை உயர்வு உயர்ந்திருக்கிறது சாமானியர்கள் தலையில் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்றேன் நான் அது முதல் பதிப்பை நடத்துக்க நேரில் அடுத்தபடியாக ஆடிட்டர் திரு சி முரளி அவர்களிடம் நாம் விரிவாக பேச இருக்கிறோம் சார் உங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து அந்த திரைப்படம் அனைத்தும் சார்ந்த அனைத்தும் சார்ந்தன்னு வரும்பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு டீ கடையோ ஒரு சின்ன சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஏறுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது வந்து நீஜர் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க இப்போ இருபது லட்சம் வரைக்கும் அவர் எந்த டீ கடை வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க எந்த சின்ன கடைங்க வந்து உங்களுக்கு வெண்டார்ஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸோ ஏதோ கட்டுறாங்க யாரும் கிடையாது ஆனால் அங்கே இருபது விலையேற்றம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக சர்க்கரையோ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் டீயை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் கிடையாது ஏன்னா அது ஜீரோவில் தான் வருதுங்க அந்த எசன்ஷியலாக ஏழை மக்கள் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க என்னென்ன பொருள் ப்ராசஸ் பண்ணாது பேக்கேஜ் பண்ணாது பிராண்டட் பண்ணாதது அது எல்லாமே ஜீரோவில் தான் உங்களுக்கு வருது அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதனால் அந்த இருபத்தெட்டும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேசிக் திங்ஸ் ஐ வாண்ட் டு டெல்யூ அண்ட் யார் யார் வந்து அந்த அஃபிஷியல் செயினில் வராங்களோ அவங்க வந்து அவங்களுடைய இன்புட் கிரெடிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஈவன் கூட பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிபிட்டருடைய டைரக்ட் காஸ்ட் இருக்கு பாருங்க அது எல்லாமே அவர் இன்புட் கிரெடிட் பண்ண முடியும் எங்க விஷயம்னு கேட்டீங்கன்னா இன்புட் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் ஒரு மினிசிபல் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆஃப் சென்னை இவங்க ஒரு ஒன்று போட்டாங்கன்னா அதுக்கு இன்புட் கிரெடிட் கிடையாது அதுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் போடுறாங்கன்னு வச்சிங்க அந்த முப்பது பர்சன்ட்டுக்கு வந்து இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஜிஎஸ்டியில் வரல சார் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு ஓப்பனாக ஒன்று ஒரு இருக்குது இன்றைக்கு சாமானியர்கள் வாங்கக்கூடிய ஒரு டீ கடையில் பத்து ரூபாய் வித்த டீ வந்து இன்றைக்கி பன்னெண்டு ரூபாய் விற்கிது அந்த டீ கடைக்காரர் வந்து ஒரு வரியோ இல்லை வணிக வரியோ செலுத்துவது கிடையாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அவங்க ஜிஎஸ்டி என்கிற ஒரு பெயரில் விலை உயர்வை ஏற்றுறாங்க இந்த சுமை வந்து சாமானியர் மக்கள் மேலே தான் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆடிட்டர் அதாவது சில பொருள்கள் வந்து சாமானியர்கள் பொருட்கள் வரலாம் அது எல்லாமே கட்டாயம் வந்து தான் ஆகணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இப்போ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸீங்க மொத்தமே இருபத்தெட்டு பர்சன்ட்டு தான் ஹையஸ்ட் ஸ்லாபே இருபத்தெட்டு பர்சன்ட்டு தான் அந்த இருபத்தெட்டு பர்சென்ட்டில் பல ஸ்லாப்ஸ் இருக்குது அதுதான் நான் சொன்னேன் அந்த சுகர்லாம் வந்து ஜீரோவில் வருதுங்க அதுக்கு ஒன்று கிடையாது எக்ஸப்ட் தேயிலை இந்த ப்ராசஸ்டு பேக்கேஜ்னு வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்துடுதுங்க அது கூட அஞ்சில் தான் வரும் அல்லது ரொம்ப ரொம்ப தவிர்க்கும் பன்னெண்டு வரும் உங்களுக்கு அந்த பதினெட்டு இருபத்தெட்டுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வராமல் தான் பார்த்துட்ருக்குறாங்க இப்போ பல டீ கடைகளை நம்ம சாப்பிட்ற டீக்கு வந்து பில் கொடுக்குறதில்ல இல்லை ஒரு கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு பில் கொடுக்குறதில்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்க வாங்கினாலும் மளிகை கடையில் வந்து பில் கொடுப்பதில்லை ஆனால் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் ஜிஎஸ்டி வரின்னு வாங்குறாங்க இது நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க அதாங்க அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி கலந்துரையாடலே இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா இப்போ மக்கள் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏ அதனாலதான் ஜிஎஸ்டி வாங்குறது சரின்றிங்களா தவறுன்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி வாங்குறது சரி தப்பு இல்லை அது வந்து ஒரு சீர்திருத்த நடவடிக்கை இது இன்ஃபிளேஷனை கண்டெயின் பண்ணுறதுக்கு அந்த எஸ்கலேஷன்ஸை ஏத்துறதுக்கு அந்த ஸ்னோபாலிங் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அல்லது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆ ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ மலையிலேருந்து உருட்டி விடுறீங்க ஒரு சின்ன ஐஸ் கட்டிய அது சேர்ந்து 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 ஆகிடுது அந்த மாதிரி கூட்டு வட்டி தத்துவத்தின் பேஸில் அந்த இதெல்லாம் இருந்தது அதை மாற்றுறதுக்கு தான் வேட் சிஸ்டம் அந்த வேட் சிஸ்டத்துக்காக ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்தது இதில் இந்த ஈசி ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இன்புட் கிரெடிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பழைய வரி புது வரி வேட்டையும் அதையும் சேர்த்திங்கன்னு வச்சிங்க அதோட கம்மியாக தான் இருக்கு இப்போ என்ன விஷயம்னா எல்லாமே இருபத்தெட்டு ஸ்லாப் கிடையாது எண்பத்தோரு பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் திங் வந்து லெஸ் தேன் தி டுவெண்டி எயிட் தான் இருக்கு அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும் இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருபத்தெட்டு பர்சென்ட்டாக வரப்போகுது இல்லைங்களே அதனால அந்த இருபது பர்சன்ட் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ரூபா ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த டீ கடையில அந்த இருபது பர்சன்ட் கொடுக்குறது இல்லையே பில்லும் கிடைக்கிறது இல்லை அவர் டுவெண்ட்டி லேக்ஸ்க்குள்ளே தான் வர போகிறாரு அவரோட ஐட்டம் வந்து இன்க்ரீடியன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து எக்ஸாம் எடுங்க அப்போ அது தவறு தானா அவர் தவறு ஒரு ஒரு சாதாரண இன்றைக்கு வந்து ஒரு சிகரெட்டினுடைய விலை இன்றைக்கு இருந்து கணிசமாக ஒரு ஒரு ரூபாய் ஏறி இருக்கிறது டீ கடையில் வந்து கணிசமாக ஒரு இரண்டு ரூபாய் சிகரெட் இதுவாங்க அந்த டீயும் சிகரெட்டையும் ஒப்பிடாதீங்க அது பெட்ரோலியம்ல வந்து காம்பன்சேஷன் செஸ்ன்றது அதோட ரேட்டே வேற இப்போ வந்து ஒரு கன்சம்ஷனுக்கு லிக்கர் சம்பாதி இது பண்ணுறதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஊற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதோ அல்லது ஒரு லிக்கர் சாப்பிட்றதோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியாது நம்மளுடைய அது வந்து சுமைன்னு சொல்ல முடியாது அந்த சுமைன்னா அது வந்து சுமையான சுவையை தான் அந்த அவங்க எடுத்துக்கணும் அந்த சிகரெட் பண்றவங்களோ ட்ரிங்க்ஸ் பண்றவங்களோ நம்ம சொல்றது இது இல்லாமல் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள்கள் இருக்குதுல்ல இது இது வந்து இன்டிஸ்பென்சிபிள் இதை தவிர்க்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதுன்னு நினைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்துல ஏத்துனத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுதான் வந்து அவங்களுடைய சுமையை வந்து ஏத்துதுங்க அதுல பண்ணியிருந்தாருன்னா நம்ம புரொடெஸ்ட் பண்ணலாம் இந்த சுமையோட சுமையா சாமானியர்கள் வாரத்தில் ஒரு நாட்கள் தங்களுடைய நாட்களை அது குறிப்பிட்ட ஒரு மூணு மணி நேரத்தை திரையரங்கில் செலவழிக்கனு விருப்பப்படுறாங்க அவர்கள் தலை மீது ஏன் நீங்கள் வந்து அதிக வரியை சுமத்துகிறீர்கள் என திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து குற்றமைக்கப்படுகிறது ஏன்னா வந்து நாங்கள் ஏற்கனவே கேள்விக்கு வரி உள்ளாட்சித்துறைக்கு வந்து நாங்கள் ஒரு முப்பது சதவீதம் கொடுக்குறோம் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு இருபத்தெட்டு சதவீதம் கொடுக்குறோம் இந்த ஐம்பத்தெட்டு சதவீதத்து மக்கள் தான் சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து காட்சிகள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூடல் என்பது பொதுநலமாக அந்த சுயநலமாக மூடுவது புதுநலமும் இல்லை சுயநலமும் இல்லை ஒரு பிஸ்னஸ் மாடல்னு இருக்குது பிஸ்னஸ் மாடல்னால் இந்த பிஸ்னஸ் இது தாங்குமா தாங்காதா அதுதான் விஷயம் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதுதான் அப்போது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கேளிக்கை இப்போ ஆல்ரெடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குங்க ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டியில் வராமல் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் போடுறதுன்றது ரொம்ப தவறு அது செய்யவே கூடாது ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஸ்டேட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தி பர்பஸ் ஆஃப் பிரிங்கிங் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு மத்திய சர்க்கார் கொண்டு வந்ததுக்கு மீனிங்கே இல்லாமல் போய்டும் இப்போ எதுக்காக அந்த மாதிரி இன் லீவ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டு அதை ஒரு அப்ஜெக்டிவாக கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பர்டிகுலர் டாக்ஸ் இதெல்லாம் ஆக தான் இதை கொண்டு வந்துருக்குறோம் இந்த என்ட்ரி டாக்ஸ் எடுக்க போகிறோம் ஸ்பெஷல் அட்வலர் பண்ண போகிறோம் இம்போர்ட் டியூட்டியில் சேட் வேட் எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் க இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் இதை கொண்டு வரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அந்த இவங்களுக்கு நான் நகராட்சிக்கு கொடுப்பேன் உள்ளாட்சிக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அதுக்கு இன்புட் கிரெடிட்டும் அவருக்கு வராது இப்போ ப்ரொடியூசருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வந்து டென் இயருக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறாருன்னு வச்சிங்க அந்த லைசன்ஸுக்கு வந்து ரிவர்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு பேர் அதுக்கு டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாது அவங்க அப்போ அந்த செயின் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும் ஜிஎஸ்டியுடைய தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிலாசபியா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செயின் வந்து பிரேக் ஆகாம ஒவ்வொருத்தரும் அவுங்கவங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணி நெட் எஃபெக்ட் வில் பி லெஸ் ஆன் தி கன்ஸ்யூமர் நுகர்வோர் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு தத்துவ இதுல அதுக்கு தான் இந்த சிக்ஸ் மந்த்ஸு குடுக்குறாங்க ஒர்க்கிங் கேபிடல் சைக்கிள் ஆறு மாசம் ஆனப்புறம் அப்புறம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாதுன்னு ஏன் குடுக்கறாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட நிலைப்பாடு எது இல்ல இல்ல எதனாலனா அந்த சைக்கிள் வர்றதுக்கு ஹண்ட்ரென் எயிட்டி டேஸ் ஆகும் சார் அந்த அப்போதான் அந்த டேக்ஸ் கிரெடிட் அவருக்கு போய் சேருங்க அதுக்காக தான் அந்த அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அது பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் அதனால தான் அவுட் ஸ்டாண்டிங் மோர் தேன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் இருந்தால் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கூடாது ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து திரையரங்கு இவங்க வந்து பப்ளிக் ப்ரைவேட்னு சொல்ல ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு இந்த மாதிரி இம்போஸ் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டியில் வராத ஒரு வரிகளை கொண்டு வர்றது தவறு அது அகைன்ஸ்ட் த ஜிஎஸ்டி மெக்கானிசம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா அந்த சா அதை யாரும் சுத்தமாக கேரிக்கை வரியா தத்து செய்றோம்னு உங்க தரப்புல இருந்து சொல்லுவாங்க தர்டி பர்சன் போட தட்டி இல்லங்க பத்து கூட போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் சுட்டு பதிப்பான அதை எடுத்துக்கிறேன் அதாவது நீங்க வந்து வரி விதிப்பு சீராகி விடும் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ரெண்டோ கிளாக் மாதிரி ஒன் எயிட்டி டேஸ் ஜிஎஸ்டிக்கு வேணும் ஆனால் மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேளிக்கை வரி மாநில அரசு ரத்து செய்யணும் அப்படின்னு வந்து உங்கள் தரப்பு பார்வையாக இருக்கு நான் அதை நான் வரலாம் நிச்சயமா நான் நான் முதல் சுற்று கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன் நேரில் அடுத்தபடியாக நம்மோடு பேச இருக்கிற சினிமா நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் மற்றும் இந்திய திரைப்பட துறை போர்டு உறுப்பினர் திரு எஸ் வி சேகர் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் சார் நீங்கள் வந்து நாடகத்திலிருந்து தற்பொழுது சினிமா துறையில் ஜொலிக்கின்ற ஒரு பன்முக கலைஞர் இந்த கேளிக்கை வரி என்பது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்க வரி பாதிக்குதா இல்லையாங்கிறத விட வரி நாட்டுக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணும் நிச்சயமாக ஏன்னா ஒரு பகுதியினர் அதுவும் மிக குறைந்த ஒரு பகுதியினர் மட்டும் வரி இருப்பாங்க பெருவாரியான பேர் வரியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு சரியான ஒரு விஷயம் அல்ல யார் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு மேலே போகும்போது அவங்க வரி கட்டலாம் நான் கூட சின்ன கரிகா கடை வச்சுருக்கலாம் பத்து அடிக்கு ஆறு அடி பிளாட்ஃபாரத்தில் வச்சுருக்கலாம் வாடகை கொடுக்காமல் போகலாம் ஆனால் அந்த பத்தடிக்கு ஆறு அந்த ஆறு அடியில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கரிகா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாச்சு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாச்சு வருஷத்துக்கு ஆச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபாச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன் நான் ஏதோ பிளாட்ஃபாரம் கடை தானே போட்டிருக்குறேன் அப்படின்னு வரி கட்டாமல் இருக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் இதுதான் இதை எல்லாம் சரி செய்து நடைமுறைப்பட ஏதாவது ஒரு எண்டில் ஏமாத்தினா இன்னொரு ரெண்டில் பிடிக்கலாம் இப்போது இன்றைக்கி சொன்னீங்க விலைவாசி ஏற்றத்தை பற்றி அது வந்து மக்களை பக பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு கிடைச்ச வரைக்கும் ஆதாயம்னு சுருட்டக்கூடிய சில இந்த வணிகர்களுடைய இந்த சின்ன இப்போ நடுவில் யமம் விலையேற்றினான அவங்களுடைய தவறு அது மிகப்பெரிய தவறு ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம் நாளைக்கு பந்துன்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா ப்ரெட்டு விலை ஏறிடும் முட்டை விலை ஏறிவிடும் எல்லாம் ஏறிவிடும் ஏன் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் அந்த இந்த சமயத்தில் உதவணுங்கிற எண்ணத்தை விட நம்ம பார்க்கலையா நம்ம ஏ ஏரியை திறந்து விட்டு எவ்வளோ வெள்ளம் வந்தது அப்போ என்ன பண்ணாங்க பால் பேக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க பால் பேக்கெட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு கொத்தாங்க பால் பேக்கெட்டு அப்போ மனிதாபிமானம் எங்கே போச்சு அதே போல் மிகப்பெரிய திரைப்பட நடிகர்கள் வந்து படத்தில் தோன்றும்போது அந்த டிக்கெட்டின் விலையை வந்து ஐநூறு ஆயிரத்தை தாண்டு அதுதாங்க நீங்கள் சொல்கிற ஐநூறு ஆயிரம் எல்லாம் கருப்பு பணமாக வாங்கப்படுகிறது ஒரு டோக்கனை கொடுக்குறது டோக்கனை கொடுத்துட்டு வாங்க ஆனால் அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது முப்பது ரூபா தான் போட்டிருக்கோம் இப்போ இப்போ என்ன பண்ணாங்க திருப்பி மாற்றி கா காம்போன்னு போட்டாங்க அது என்ன காம்போ அப்படின்னு சொன்னால் ஒரு டிக்கெட்டு டிக்கெட்டை கூட ஒரு பெரிய பாப்கார்ன் ஒரு கோகோ கோலா இல்லை ஒரு காஃபி அது ரெண்டாயிரம் ரூபாய் சரி எப்படி வேணால் பிரித்து பாருங்கள் மூணாக பிரித்து பார்த்தா கூட எப்படி வரும் அதாவது ஒரு மனிதன் ஒரு ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு ரசிகன் ஒரு நடிகரை படத்தை முதல் நாள் பார்க்கணுங்கிறத அதை வந்து பலகீனமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலாகத்தான் மாட்டினாங்க அதனால தான் என்ன ஆயிடுச்சு ரேஸு அந்த சூதாட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க சினிமாவை சினிமாவை ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக ட்ரீட் பண்ணாதனால தான் இது வந்தது அதற்கு பிறகுதான் எல்லாரும் பேசின உடனே நூறு ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்கப்பட்டால் அதுக்கு இருபத்தெட்டு சதவீத வட்டி அது சாரி வட்டிங்கிறான அது வரி அந்த வரி யார் அந்த டிக்கெட் வாங்குறாங்களோ மக்கள் தான் கொடுக்கணும் நிச்சயம் அந்த வரி நூறு ரூபாய்க்குள்ள வித்தா பதினெட்டு பர்சன்ட் அதை தொண்ணூத்தொம்பது ரூபான்னாக்க அது வந்து நூ நூத்தி பதினேழு ரூபா அந்த டிக்கெட் விலை அதில் அந்த பதினெட்டு ரூபா அரசாங்கத்துக்கு போகும் அந்த பதினெட்டு ரூபாவில் ஒன்பது ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒம்பது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்டுன்னா அந்த இருபத்தெட்டு பர்சன்ட்டில் இருபது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டில் நாற்பது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது அந்த நாற்பது ரூபா வந்தால் இருபது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருபது ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரும் இது வரைக்கும் இந்த வரி தமிழ்நாட்டு அரசுக்கு வரவே இல்லை ஏன்னா அவங்க டேக்ஸ் ஃப்ரீங்கிற பேரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போது ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு அதை தாண்டி அந்த கருத்துக்கு மாற்றாக அந்த கருத்துக்கு எதிராக மாநில அரசு மிக தவறான ஒரு கொள்கையை எடுத்திருக்காங்க இது முனிசிபாலிட்டி நகராட்சி அண்ட் மாநகராட்சி டாக்ஸ் மாநகராட்சிக்கு முப்பது பர்சன்ட் இந்த டாக்ஸ் யார் கொடுக்கணும் தெரியுமா இந்த பணம் கலெக்ட் பண்றாங்க இவங்க கொடுக்கணும் இது மக்கள் வராது ஆக மொத்தம் ஒரே ஒரு பொருளுக்கு இரண்டு முனை வரி விதிப்பு மிக தவறுதலாக தமிழ்நாட்டில் கையாளப்பட்டிருக்கிறது இது என்னாகும் இதில் கிட்டத்தட்ட இதில் போயிடுச்சுன்னா இப்போ இருபத்தி ஒம்போதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி வந்த ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ஷேர் ரெண்டு கோடி ரூபா கலெக்ட் ஆகுதுன்னா தயாரிப்பாளருக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாயோ அல்லது ஒரு கோடியோ ஒரு கோடி ரூபா வரும் என்றால் இந்த வரி விதிப்புக்கு பிறகு அவங்களுக்கு முப்பது அல்லது நாற்பது லட்ச ரூபா வந்தால் ஜாஸ்தி அப்போ போட்ட பணத்தை எடுக்க முடியாது தவிர தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே டிக்கெட் விலை ஏற்ற அனுமதிக்கலை டீ கடையில் யார் வேலை யாரை கேட்டு விலை ஏற்றுறாங்க இட்லி விலை யாரை கேட்டு ஏற்றுறாங்க சப்பாத்தி விலை எல்லாத்தையும் சாதாரண மக்களை வந்து குற்றவாளிகளாகவே ஆக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கோம் அங்கே ஒரு வாட்ச்மேன் நிற்பான் நீங்கள் நிறுத்துக்கு சார் அப்படிமா அந்த ஹோட்டல்காரன் குற்றவாளி அல்ல ஹோட்டல்ல போய் அந்த ஹோட்டல்ல பெருசாக்குறான் பாருங்க அந்த ஜனங்களை குற்றவாளி ஆக்குற மனோபாவம் அந்த ஹோட்டல் வாசல்ல போய் போலீஸ் ஒரு நாளைக்கு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இதே போன்ற ஒரு சூழ்நிலை திரையரங்குகளும் தான் பார்க்கிங்

போய் அப்படியே நிற்குது நமக்கு தான் தெரியுமே ஏதாவது ஒன்றுன்னா ஒரு அப்பீலை போட்டு ஃபைலை கீழே போட்டு அது பாட்டுக்கு கீழே போக ஆரம்பிச்சிடும் இது என்னன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு போராக கூடக்கூடிய மனோபாவம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏதோ ஒன்றுடா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்க நான் அதை தான் சொல்லேன் முதல் நாள் ஒரு படம் பார்க்குறீங்க ஹீரோ ஜெயிக்கிறார் பத்தாவது நாள் படம் பார்த்தா ஹீரோ தோத்து போடுவாரா ஏன் பத்து நாள் கழிச்சு படம் பார்த்துட்டு போங்க நான் என்னென்னா மக்களை வந்து மக்களுடைய ஒரு 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 விஷயத்தை கிரிக்கெட் மேட்ச் அங்கே பார்த்தா தான் ஜெயிப்பாங்களா டிவியில் பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி தான் ஆனால் அதுக்காக திருட்டு வீசிட்டு இருந்து பார்க்குறது ஏன் இப்போ நான் அதை தான் நான் கேள்வி கேட்கலான்னு வந்தேன் இப்போ திரையரங்கு மூடி இருப்பதனால இப்போ பொதுவாக வந்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து படங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு உண்டான சிறந்த நாட்களாக வந்து வெள்ளிக்கிழமை ஆமாம் வெள்ளிக்கிழமை செய்கிறாங்க இப்போ அந்த இந்த திரையரங்கு மூடல் காரணமாக வெள்ளி சனி ஞாயிறுகளை வந்து படம் வந்து வெளியாவதில் இப்போ சிக்கலாக இருக்கிறது இது திருட்டு வீசிடியை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது வரும் படமே வராது படம் வந்தாலே திருட்டு வீசி வர்றதுக்கு முன்னாடியே சிடி வந்துருது எப்படி வர அதெல்லாம் வராது நீங்க சொல்றது விளையாட்டுக்காக சொல்லலாம் ஷூட்டிங் நடக்கும் போதே வந்துருதுன்னு சொல்லி ஒரு படம் சென்சார் ஆகி தியேட்டருக்கு போய் அது எப்போ எஃப்எம்எஸ்க்கென்று வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டில் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்போ வெளிநாட்டில் சில எங் எந்த வெளிநாட்டில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலையோ அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு டென்ட்டு கொட்டா அப்படின்னு ஒரு டென்ட்டு கோட்டா டாட் காம்னு இருக்குது அப்புறம் வந்து தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டாட் காம்ஸ் இருக்குது அந்த டாட் காமுக்கு ஒன்று லீகலாக கொடுக்குறாங்க இல்லை லீகலாக கொடுக்கலன்னா அதில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அதை எடுத்து இப்போ டென்ட்டு கோட்டா டாட் காம்லாம் லீகல் நீங்கள் அதுக்கு ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க அவங்க தியேட்டர் அண்டு நெட்டு அது அந்த ஊருக்காக தான் அந்த ஊர் மக்களுக்கு அவங்க எல்லாருமே காசு கட்டி பார்க்குறாங்க ஃப்ரீயாக பார்க்கலை ஒவ்வொருத்தரும் மெம்பர் ஆகி ஒரு படத்துக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி காசு கட்டி பார்க்குறாங்க அதை என்ன பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வணிக நோக்கில் வணிக நோக்கில் இல்லை அடுத்தவனுடைய உயிரை குடிக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து திருட்டு வீசியடியாக வித்து வியாபாரம் பண்ணி இப்போ இந்த வரி கேளிக்கை வரி விளக்கை தமிழக அரசு விளக்க மறுத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும் பிசினஸ் பண்ண முடியாது ஒரு எல்லோருமே தமிழ்நாட்டில் பெரிய நந்தம்பகத்தில் போட்டாங்க இரவ இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அப்படியே எல்லோரும் நாங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் வாசலில் டான்ஸ் ஆடினாங்க அவங்க ஆடிட்டு இவங்க காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அவங்களும் போயிட்டாங்க ஏன்னால் தமிழ்நாட்டில் இதில் இந்த இதில் உள்நோக்கம் ஒன்று இருக்குது இந்த இந்த இதில் இப்போ இதற்கு பிறகு எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு வேலை இதை கொண்டு வந்தது நாங்கள் வேணால் மறுபடியும் அந்த தமிழ் இப்போ தமிழில் டைட்டில் வச்சு தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய படத்துக்கு சொல்லும்போது கூடாது தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய படத்துக்கு நாங்கள் அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா அந்த டேக்ஸ் ஃப்ரீ வாங்குவதற்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ரூபாய் செலவு ஒவ்வொரு அளவுக்கு செலவழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சின்ன படத்துக்கு குறைஞ்சு இருவத்தஞ்சு லட்சம் ரூபா லஞ்சமா குடுத்தாதான் டாக்ஸ் ஃப்ரீ வாங்க முடியுது அதுல நடக்கிறம் இருந்தாலும் அஜித் விஜய் போன்ற படங்களுக்கு குறைஞ்ச பட்சம் ரெண்டு கோடி ரூபா ரஜினி படத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இப்படி கொடுத்தா தான் அந்த டாக்ஸ் ஃப்ரீ வாங்க முடியுது அப்படின்னு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு இது ஒருவர் வலிக்கான்னு இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா நீங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலை நிறுத்தத்தை தொடரும் நீங்க சொல்றீங்க

இப்ப தயாரிப்பாளர்கள் தரப்புல அவங்க வந்து உங்களுடைய அதாவது திரையரங்கு மூடலுக்கு ஆதரவு தராமல் இருந்தார் இப்ப டிடிஹெச்ல வந்து கமலஹாசன் வந்து ஒளிபரப்பு சொன்னாரு சேரன் அவர்கள் வந்து டிடிஹெச் தனியாக வந்து ஹோம் டு அந்த ஒரு 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 நிறுவன இது போன்ற ஒரு சூழல் வரும்பொழுது திரையரங்கனுடைய வாழ்வாதாரம் ஒரு தப்பா தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அது எப்படி போட்டாலும் டிடிஹெச்னு சொன்னால் கூட அதுவும் டிவியில் பார்க்கறது தான் நிச்சயம் அதாவது டிவியே போட்டாக்க அது வந்து டிவியில் போடுற சேட்டலைட் ரைட்ஸு இதை நாம் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அந்த பணம் மட்டும் ஒருத்தர் பார்த்தா எனக்கு அஞ்சு ரூபா கொடு அப்படின்னாக்கா அந்த டிடிஹெச் கம்பெனிக்காரன் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவோம் நீ படம் பார்த்தா பத்து ரூபா ஒரு நாளைக்கு இது மூணு தடவை எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம் மூணு தடவை பார்க்கலாம் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வீட்டில் பத்து பேர் பார்த்தா கூட அப்பா குழந்தைங்களெலாம் கார்த்தாலும் பார்த்துட்றாங்க அப்பா சாயங்காலம் வந்து பார்த்தா கூட பத்து ரூபா ஆகுப்பது மூணு தடவை பார்க்குறதுக்கு ஆனால் ஒரே சமயத்துல ரெண்டு கோடி பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது இந்த தியேட்டர்ல இந்த இருபது கோடி ரூபா இந்த தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருந்தீங்க ஆனால் அது என்ன ஆயிடும் திருப்பியும் சின்ன திரை சீரியல் மாதிரி தான் பார்க்கப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் டிடிஹெச் மட்டும் போக முடியாது பாகுபலியை டிடிஹெச் போட்டு இந்த படம் எடுத்துட முடியுமா தமிழகாசன் படத்தை எடுத்துட முடியுமா ரஜினிகாந்த் படத்தை எடுத்துட முடியுமா ஆனா நீங்க செல்போன்ல கொண்டு வந்தாங்களே சார் டிடிஹ் பார்க்குறத விட செல்போன் இப்போ அதிகமாக எல்லாம் கடைசி எண்டு

ビックメモリアでもで

வெள்ளைக்காரன் விதித்ததை விட இங்கே இருக்கிற நாட்டுக்காரர்கள் அதிகமாக விதிக்கிறாருன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் வந்து திரு எஸ் வி சேகர் சொல்லி இதை நீங்கள் சமூக ஆர்வலர் எப்படி பார்க்குறது நான் ஒத்துக்கிறேன் அதாவது நம்ம நம்ம பில்லு கேட்குறதுல இங்கே ஒத்துக்கிறேன் ஆனால் இதே இடத்துல இப்போ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறோம் நான் ஒரு கம்பியூட்டர் வாங்குறேன் கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்குறேன் உங்களுக்கு பில்லோட வேணுமா பில் இல்லாமல் வேணுமான்னு கேட்குறோம் அதில் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் பில் இல்லாமல் கொடுங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ஒரு ரெண்டாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் பில் இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்க இல்லை வேரண்ட் பில் இருந்தால் தான் வேரண்ட்டி கேரண்டி கிளைம் பண்ண முடியும் இல்லை வேரண்ட் இல்லை இல்லை அதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க சிஸ்டை நம்ம நீங்க வாங்குறோம் இல்லையா சில பொருட்கள் வந்து ஆறு மாசம் வாங்க அது போன்ற பழக்கப்படுத்தியது யார் இல்லை அதான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவன் ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்கிறது நான் வரேன் இந்த கேள்வி இருந்து கேட்குறாங்க என்னோட ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஜாஸ்தியாக வச்சிருக்கீங்க ஒரு அரசாங்கம் எனக்கு விதிக்கிற வரி வந்து எட்டு சதவீதம் பத்து சதவீதம் கட்ட சொல்கிறீங்க

வந்து டாக்ஸ் கட்ட வைக்கணும்னா அவங்களுக்கு தேசப்பற்ற விதைச்சு பண்ண முடியாது நீங்க டாக்ஸ் பெர்சன்டேஜ் கம்மி பண்ணனும் இன்னைக்கு நீங்க டாக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்க இருக்க கம்மி பண்ணி கம்மி பண்ணி நீங்க எல்லாரும் டேக்ஸ் அந்த பேஸ்க்குள்ள வாங்க அந்த டேக்ஸ் விட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடணுமே தவிர நீங்க நம்ம இருவத்தெட்டு சதவீதம் போட்டா என்னுடைய முழுவதும் அரசு தான் ஏன் நான் சொல்றேன்னா நான் வந்து இன்கம் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நீங்க என்ன வரி கேக்குறீங்க எல்லா வரையும் நான் கட்ட ரெடியா இருக்கேன் எனக்கு அவருக்கான சேவைகள் வருகிறதா நான் ரொம்ப அடிப்படையான கேள்விக்கிறேன் நான் ரோட்ல போறேன் நல்ல ரோடு போட்டு குடுக்கறீங்களா

நேரில் மக்கள் மேடையை தொடர்க தொடர்ந்து சமூக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்கிட்ட பேசணும் சார் பிரேக் முன்னாடி நான் உட்கிட்ட இருந்தால் விட்டேன் நான் ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணுறேன் பட் வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு அதுக்குண்டான சேவைகள் தர மறுக்கிறது அப்படின்னு சொன்னப்போ வந்து சரியான சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை இருக்க இருப்பிடம் இல்லை கழிவுநீர் சொல்வதற்கு சரியான பாதைகள் சொல்லி அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க அப்போ இதற்கெல்லாம் காரணம் நான் வந்து அரசியல் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் அரசியல் காரணமாக அல்லது அதனை பயன்படுத்துகிற அரசியல்வாதிகள் காரணமாக இன்னைக்கு அரசியல் என்பதே வந்து ஒரு வணிகம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பையன் அப்ப அரசியல்வாதி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருக்கு இல்ல இல்ல அரசியலாம் அது ஒரு மோசமான ஒரு வியாபாரம் அதுல போய் நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் யாராவது குழந்தைங்க வந்து நீ அரசியல்வாதி சொல்லி வளர்க்க முடியுமா இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சு நீங்க அரசியலுக்கு போன ஒரு வணிகம் நீங்க ஒரு வணிகம் பண்றதுக்கு வணிகம் வணிகம் ஆனா இதுல வந்து நீங்க முதல் வந்து ஒரு அஞ்சு கோடி போட்டா நீங்க அஞ்சு வருஷத்துல ஐநூறு கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம் அவர் வடிவம் வடிவம் ஜெகதீசன் சொன்னாரு யாராவது அரசியல்வாதியாக சொல்லுவாங்களான்னு எங்க டிராமால ஒரு வசனம் வரும் நீ சின்ன வயசுலயே நான் அரசியல் இது விடன்னு தெரியும் எப்படி சொல்றேன் அப்பவே எங்க அப்பா திட்டுவார் நீ உருப்படாம போயிடுவார் கண்டிப்பா இப்ப அரசியல வணிகம் ஆனா எல்லா வணிகத்திலயும் ஒரு அரசியல் இருக்கு அதை கூர்ந்து கவனிச்சிங்களா இல்ல இருக்குங்க நிச்சயமாக இருக்கிறது இப்போ நீங்க இந்த இதுல கூட அந்த முதல் இதுல நீங்க அந்த தண்ணீர் பத்தி கேட்டீங்க இப்போ நான் முதல் ரவுண்ட்ல சொன்னேன் தண்ணீர் பத்தி கூட இன்னைக்கு நான் தண்ணிக்கு ஆனது வந்து முப்பது ரூபாலு முப்பத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சுங்கிற ஒரு வக்காரத்தை சொன்னேன் ஆனா அந்த குடி தண்ணீரை கொடுக்க வேண்டியது யாரு இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து இந்த அம்பத்தூர்ல நான் இருக்கேன் விற்பனைக்கு அனுமதி தேவையார் இல்லை அதான் சொல்றேன் நீங்க அதான் சொல்லு விற்பனைக்கு உங்களால விற்க முடியுது ஆனா குடி தண்ணீரால் ஒரு அரசாங்கத்தால கொடுக்க முடியல அப்படிங்கும் போது எங்க பிரச்சனை வருகிறதா நான் பார்க்கிறேன் அப்போ நீங்க உங்களோட அடிப்படை கடமையில தான் தவறிங்க தவறிவிட்டு இன்னைக்கு நீங்க நான் நான் என்ன சொல்றேன் ஜிஎஸ்டி நாளை முப்பதுல இருப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து நான் போர் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கேன் சப்ளை பண்ணுற பில் கேட்கலாமே பில் கேட்கலாம் தாராளமாக பில் வாங்கல பில் வாங்குறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன கேட்குறேன் நான் இப்போ இந்த வரினால மறுபடியும் இது ஜாஸ்தி ஆகிடுச்சு நான் அதாவது இந்த சர்வீஸ் கேட்குறேன் இப்போ நான் வந்து அதுக்கு ஜிஎஸ்டிக்கு நான் மறுபடியும் கட்டறேன் நான் அந்த முப்பது ரூபா வந்து அடுத்து நாற்பது ரூபா போகிற கூட தயாராக இருக்கு ஆனால் எவ்வளவு காலத்திற்கு நான் இதே மாதிரி தண்ணி கேன் கொடுத்து வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்வி ஒரு நியாயம் இருக்கு நான் ஆடிட்டர் ஆடிட்டர் கேட்குறேன் சார் நான் வரி சரியாக செலுத்துகிறேன் அரசாங்கம் பெரு முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்குமே அந்த வட்டி அந்த வரியை வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் கொடுக்குறாங்க ஆனால் சேவையாக வந்து எங்களுக்கு சரிவர தருவதில்லை அப்படின்றாங்க இதில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இல்லை பயன்பட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நார்மலாக என்னன்னா ஜென்ரலாக பாலிட்டிக்ஸை பாலிட்டிஷியனை கொஞ்சம் அக்யூஸ் பண்ணுறது ஒரு இதாகி போயிடுச்சு எவ்வளோ பேர் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக எல்லா இதுலையுமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் இங்க அதிகமா இருக்கலாம் அரசியல் அப்படி அப்படி பார்த்தோன்னா யாரும் இப்போ நல்ல படித்தவர்கள் பார்லிமெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா நன்ற படித்தவர்கள் பண்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா அது வந்து நம்ம இதுக்கு தெரியாம போயிடுது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அந்தந்த நிர்வாகத்துல இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ சென்ட்ரல் கேபினெட்ல கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க பொதுமக்கள் செலுத்துக்கிற அந்த வரிகள் அவங்களுக்கு ரிட்டர்னா வரும்பொழுது சரிவர வருவதில்லை அங்கே நிறைய வந்து இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க அவர்களை தாண்டி தான் அதனால தான் சார் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிறது இப்போ சார் கூட சொல்லும் ரிச் ரிச்சீட்ல வரி அதிகம் இப்போ எப்படின்னா பணத்தை கட்டிவிட்டு தான் இன்புட் கிரெடிட் வாங்க முடியும் அவர் செயினை பிரேக் பண்ணாருன்னு சொன்னா அந்த பணம் அவருக்கு திரும்பி வராது அவருக்கு தான் லாஸ் அதான் சிஸ்டமே இப்போ இந்த சிஸ்டத்தில எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருள் அங்க எடுக்கும் பொழுதே இம்போர்ட் பண்ணும் பண்ணும்பொழுதும் சரி அந்த சோர்ஸ்லயே வந்து டாக்குமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு இப்போ இந்த வரி இந்த மாதிரி திரைப்படம் சார்ந்த இந்த மாதிரி வரிவிரிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட்டி பர்சன்ட்டு அதுதான் நியாயம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து டிஃபீட் பண்ணக்கூடிய வரி இது இது ஒரு முன்னுதாரணமாக ஆகி மற்ற மாநிலங்களும் இதையே பின்பற்ற ஆரம்பிச்சா என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கும் பொழுது இப்போ இன் தட் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொன்னா அந்த ஜிஎஸ்டின்றதே நிறுத்து போய்டும் இல்ல சார் நல்ல வேலையா சார் எல்லாருமே இது வேணான்ட்டாங்க இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் வசூல் பண்ற பணத்தையே நாங்க சினிமா துறையின் வளர்ச்சிக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு தான் இதை ஒரு குயிக்தியான ஒரு யோசனையுடன் அது ஏதோ ஹிடன் அஜெண்டாவோடு போட்டிருக்காங்க சார் இப்போ நீங்கள் இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் பேசிக் இது வந்து ஃப்ரீயாக வச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இப்போது அவர் இன்புட் கிரெடிட் கொடுக்குறாரு பாருங்கள் அவருடைய தியேட்டரு ரெண்ட்டு அந்த பாப்கார்ன் ஸோ மெனி திங்ஸ் இன்புட் கிரெடிட் வரும் அவங்க யூஸ் பண்ணுற ஐட்டத்தை எல்லாமே அதை வந்து கிரெடிட் வாங்கும்பொழுது அந்த இருபத்தெட்டுன்றது இருபது தாங்க வரும் பதினெட்டு தான் வரும் இல்ல பல 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 திரையரங்குகள் இன்றைக்கு திரையரங்குகளா இருக்கதா என்பதே கேள்விக்குறியா இருக்கு அளவுக்கு மீறி தாங்க பணம் வசூல் செய்யப்படுகிறது வெளிப்படையான ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த கேளிக்கை வரியை தமிழக அரசு வேண்டுமென்றே இவர்கள் மீது திணிக்கிறதா இல்லை நான் அந்த இன்டென்ஷனை பற்றி போக விரும்பலை ஒரு பிஸ்னஸ் மாடலில் ஒரு ஜிஎஸ்டின்னு வந்து இந்த ரேட்ஸ் எல்லாம் வில் பி ரீப்ளேஸ் பை ஜிஎஸ்டின்னு சொன்னப்புறம் மறுபடியும் வந்து தன்னாட்சி பெற்ற அந்த இது முனிசாலிட்டி கொடுப்பேன் கார்ப்பரேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அது அதோடய பர்பஸே இப்போ பதினைஞ்சி வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் இன் ரேட்ஸே பண்ணல உங்களுக்கு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் மூவிஸ் வந்து எக்ஸாம்டாக தான் இருக்குது இப்போது கேலிக்கை வரி இல இருந்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் இல இருந்து எக்ஸெம்ஷன் கொடுத்துக்கிறாங்க சோ 10 வருஷமா 90% ரெண்டே நாள் வசூல் எடுத்துறாங்க சார் எங்க எடுக்குறாங்க எல்லா படமும் எடுக்கிறது இல்லை சார் இல்ல 100 படம் நூறு படம் வரைக்கும் கொடுக்குறாங்க படம் வந்தா மூணு படம் தான் நீங்க சொல்ற மாதிரி வசூல் எடுக்கபடுகிறது बाकी 97 படத்துக்கு அந்த கேளிக்கை வரி விலக்கு வாங்குறதுக்கு செலவுச்ச பணம் சொல்லுங்க ஆனா இங்க தான் ஒரு கேள்வி எழுகிறது சார் நான் ஒரு ஒரு இல்ல நீங்க சாரி நான் இல்ல நான் நீங்க சொல்லல இங்கே நூறு படங்களையும் நல்ல படங்களாக வந்தால் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த நூறு படங்களும் நல்ல படங்களாக வருகிறதா என்பதாக அவர் சார் உங்கள் சேனல்லே எல்லா ப்ரோக்ராமும் நல்ல ப்ரோக்ராம் வர முடியுமா இட் இஸ் நாட் பாசிபிள் எதுலையுமே சொல்கிறேன் ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது பத்து கிளாஸ் நடக்குது பத்து கிளாஸும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அது எல்லாமே ஏ மாற்று மாற்றத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதில் சிறந்த படம் என்பது இது ஒரு நல்ல படம் அப்படின்னா அது ஓடுவதற்குண்டான வாய்ப்பு கூட இப்போ இல்லை அது சொல்கிறேன் அது கட்ட வீரபாண்டிய கட்ட பொம்மன் கொடுத்தாங்க அப்போ பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டு ஜனங்க ஆறு ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்போ அப்போ ஜனங்களே அதிகமாக வரவழைப்பதற்கு முயற்சியா இருந்தது இப்போ ஜனங்க நீ எப்படி வேணா போட போ போஷா தான் வாங்க இல்லாட்டா போங்கிற ஒரு மனோபாவம் வரும்பொழுது தப்பா போகுது அங்க வீரபாண்டிய கட்ட பொம்மன் இதெல்லாம் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா இருந்ததுன்னு சொன்னா என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ வந்து பிரேக் பண்ணி மொத்தம் அந்த சர்ச்சார்ஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போலாம் வந்து காம்போசிட் ஒரு இதில் எவ்வளோ ஆக்குப்பன்சி அதை வச்சு ஒரு டோட்டலாக ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க சிட்டினா இவ்வளோ அந்த மாதிரி இப்போ சிஸ்டம் வந்து அது மாதிரி இது சார் இந்த பக்கம் தான் சார் தட் இஸ் மொஃபசல் தியேட்டர்ஸ் தான் சிட்டி தியேட்டர்ஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதெல்லாம் தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ எண்பத்தெட்டு ரூபா டிக்கெட் போடுறாங்க டூ அதுக்கப்புறம் டேக்ஸ் எப்போ நான் என்னுடைய ஒரே கேள்வி எனக்கு கேளிக்கை வரி வேண்டாம் என்று அரசாங்கம் சொல்லி விட்டதோ அதற்கு பிறகு அது யாருக்கு போகணும் சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு ரைட்ஸ் கிடையாது நீ எனக்கு கட்ட வேண்டாம்னு சொன்ன பிறகு நீ அவருக்கு கூடு இவருக்கு கூடு எப்படி அரசாங்கம் சொல்ல முடியும் அப்போ திரு எஸ் வாதத்தை நம்ம முன்னெடுத்துக்கலாம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேளிக்கை வரி வந்து வேண்டுமென்றே தான் தமிழக அரசு திணிக்கிறது அப்படின்னா இந்த பல வரிகளை மக்கள் மீது சுமத்துவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறதா அதாவது நான் இன்டென்ஷனுக்கு போகிறோம் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லு சார் இன்டர்பண்ட் சாரி ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அங்குசும்னா ஒரு தடவ ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் அது வந்து தகவல் பெரும் உரிமை சட்டத்தை பத்தியான ஒரு படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி பே கேக்குறாரு வெளியே வந்தது நான் சொல்றது ஐந்து லட்சம் ரூபாய் கொடுங்க எனக்கு எனக்கு வந்து நீங்க லஞ்சமா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுங்க அப்டார் அவர் சொன்னா சார் நான் படம் எடுத்திருக்கதே லஞ்சத்தை ஒழிக்கணும் தகவல் பெரும் உரிமை சட்டம்ங்கிறது மக்கள்கிட்ட பரவாயில்ல போய் சேரணுங்கிறது அதை நீங்கள் அதிலே லஞ்சம் கேட்டினா எப்படி அப்படிங்கிறத சொன்னார் அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க அது அந்த இது கேளிக்கை வரியை வச்சுக்கிட்டு பின்புலத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பது தமிழக அரசியல் இதில் ஒரு லாபி நடக்குது அரசியல் லாபி நடக்குகிறது அப்போ இந்த வரி என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின்பதாக இவ்வளவு விஷயம் இருக்கு இங்க வந்து மத்திய சர்க்கார் அபெக்ஸ் கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இப்ப ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதுல மெம்பர்ஸ் அருண் அருண்ஜேட்லி சார் வந்து ஹான்ரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் ஏ ஹெட் அங்கே வந்து இது மறைமுகமாகவோ பேக்டோர் என்ட்ரி மூலமாகவோ இந்த எந்தெந்த வரிகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஜிஎஸ்டி வந்ததோ அதை வேறு மாதிரி திணிக்க முற்பட்டால் அது கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லனு சொன்னா அந்த மேக்ரோ பிக்சர் இந்த ஜிஎஸ்டின்றது டைலூட் ஆய்டு நாளைக்கு வந்து என்ட்ரி டேக்ஸ் நான் பாண்டிச்சேரில இருந்து ஒரு வண்டி வாங்குறேன் கம்மியா இருக்கு பழைய சிஸ்டம் பிரகாரம் உள்ள நுழையும் போது ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ட்ரி டேக்ஸ்னு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் என்ட்ரி டேக்ஸ்னு வந்ததுன்னு வச்சுங்க வேற விதமா நாங்க வாங்கலங்க அந்த உள்ளாட்சி அந்த கிராமத்துல வாங்கிட்டாங்க கிராமத்துல வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க அப்புறம் ஏற்றுக்க முடியாது மரியாதை மரியாதை மதிப்பு இல்லாம மதிப்பு போயிடுமே ஏன்னா இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது அது எதுக்காக சொல்லுவார்னா திருப்பி மிஸ் ஆன்ரபிள் மோதிஜி என்ன சொன்னார் இதுக்குடிய அந்த இன்புட் கிரெடிட் இருக்கிறது கிரெடிட்ல வந்து சொன்னால் நெட் எஃபெக்ட் வந்து கம்மியாகிடுது ஒரு கிரெடிட்னா என்னன்னு கொஞ்சம் தமிழில் சொல்லிட்டீங்க அந்த இன்புட் அதாவது அவங்களுடைய ஐட்டம்ஸ் எந்தெந்த இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ செலவு பண்ணுறதோ அதில் வந்து அவங்க கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி வரைய அவங்க வந்து செலுத்த வேண்டிய இதில் வந்து நெட் பண்ணிக்கலாம் அதுதான் அந்த சிஸ்டமே இப்போ வந்து இவங்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறது வந்து ஜிஎஸ்டியில் வராதனால அதை வந்து பாஸ் பண்ண முடியாது அதுக்கு இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது கோர்ட்டுக்கு கேஸ் போனால் கூட இது தள்ளுபடி நிச்சயமா அது நான் இப்போ திரையரங்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் இன்றைக்கு சென்னை பெருநகரங்களை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் திரையரங்குகள் திரையரங்குகளாக இல்லை பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இருக்கிறதா மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது எப்போதுமே சார் டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த இடத்துல ரேஷன் கடையில் போய் ஏன் அப்படியே போய் போகிறோம் ஏன்னா நாற்பது ரூபா சர்க்கரை அந்த இடத்துல வந்து பதினாறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே சமயத்தில் வெளியில் கிடைக்காத கேரசன் ஆயில் அங்கே கொடுக்குறாங்க அதற்காக கியூவில் நிற்கிறாங்க சினிமாவுக்கு ஏன் சார் நம்ம கியூவில் நிற்கணும் ஒரு வாரம் தள்ளி பாருங்கள் நம்ம டிமாண்டை போய் மக்கள் அதை போய் ஜாஸ்தி பண்ணுற ஒரு வாகுபலின் ஒரு அங்க வைக்கக்கூடிய தின்பண்டங்கள் அதிகமாக அது கூட இப்போ இந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு அதுவும் மாறுவதற்கு என்ன

அது எண்ணெய் அது செய்குழி வந்து ஒரு அறுபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பாப்கார்ன் பாக்கெட் எடுக்கலாம் ஆண்டா இன்றைக்கி ஒரு பாப்கார்னுடைய பாக்கெட்டுடைய விலை சராசரி நாற்பது ரூபாய் இருக்கப்படுகிறது சராசரி மால்களில் வந்து நூற்றி இருபது ரூபாயில்தான் ஆரம்பமாக ஆகிறது உள்ளடக்க பொருள் செய்குழி எல்லாம் வந்து கால் மடங்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் பார்க்கக்கூடிய லாபம் கொள்ளை மடங்காக இருக்கிறது இது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஓ இதுதான் வந்து நம்ம சினிமா தேட்டருக்கு போகும்பொழுது ஒரு ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னா ஐநூறுபாய் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் இப்போ வந்து ஒரு ஐயா பக்கத்தில் ஒரு சைஃபர் போடுறக்கூடிய சூழ்நிலைமைக்கு திரையரங்குகள் வந்திருப்பதற்கு காரணம் என்ன இது வந்து எப்படின்னா திருப்பியும் அதே தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை நான் வந்து அடுத்தவனை போல் வாழ வேண்டும் என்ற மனோபாவம் வரும்போது நான் நாயே அங்க போய் சாப்பிட கூடாது வெளியில இருந்து தின்பண்டங்களை கொண்டு வர கூடாது நான் ஏன் அவன மாதிரி செலவழிக்க கூடாது இல்ல வெளியில இருந்து தின்பண்டங்கள் உள்ளே கொண்டு வர கூடாது ஒரு சார் அப்படியே வச்சு அத நாம அப்ஜெக்ட் பண்ணுங்க ஆபீஷியலா கேஸ் போட்டு தடுக்கணும் சார் ஆபீஷியல் அதற்கு அதற்கு உண்டான சமூக அமைப்புகள் அதுக்கு போராடணும் சார் அது சொல்றேன் இப்ப பாகுபலிக்கு படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னா அங்கே விற்கிற தின்பண்டங்கள் மூலம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு இப்போ பல தியேட்டர்களில் கேன்டீன் எடுக்க தான் டிமாண்டே தவிர படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க டிமாண்ட் கிடையாது படத்து என்றைக்கு கேன்டீனில் அந்த சேல்ஸ் குறையுதோ அன்றைக்கு படம் மாற்றப்படுகிறது வியாபாரமா போது பார்க்கிங் ஃபீஸ் மணிக்கு இருபது ரூபாய் என்று வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொள்ளையடிக்கிறார்கள் மக்கள் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா சார் முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு நூறு கார் பார்க்கிங் இருந்தா தான் இந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த லைசன்ஸ் உண்டு சொல்லப்படும் பொழுது டிக்கெட்டு வாங்குறவனுக்கு எதற்காக அந்த கார் பார்க்கிங்கு காசு வாங்கணும் நியாயமா பார்த்தா வாங்கக்கூடாது அட்லீஸ்ட் மினிமமாக இருக்கணும் இதை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்கில் அஞ்சு ரூபாய்க்கு பதில் ஏழு ரூபா கட்ட என்ன சண்டை போடுறோம் ஏன் தேட்டரில் போய் சண்டை போட மாட்டேன்றோம் அப்போ இதில் எல்லாம் லாபம் பார்க்குற திரையரங்கம் இந்த முப்பது சதவீத வரையினாலும் நஷ்டப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் நான் நஷ்டப்படலை இது இதை கன்ஃபியூஸே பண்ணிக்கக்கூடாது தேட்டர்களில் வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த டாக்ஸ் இருக்குல்ல இந்த டாக்ஸ் சட்டவிரோதமான டாக்ஸ் இந்த பாப்கார்ன் வந்து விற்கிற சட்டவிரோதம் இல்ல சட்டவிரோதம் இல்ல ஒரு கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க

ஒரு நாடகம் நடத்தும் பொழுது இடையில இடையில வந்து திருக்குறளும் அதுக்குண்டான தெளிவுரையும் வந்து சொல்லிக்கிட்டே போயிருக்காங்க அவர் கடைசியில் எல்லாரும் உடனே வந்து எஸ் வி சேகர் நாடத்துல இந்த யாருமே சமூக கருத்துக்களும் கருத்துக்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது தான் எத்தனை பேர் எவ்வளவு கருத்து சொல்லிட்டு போனான்னு சொல்லுவேன் அது இல்லை சார் அது வேற ஆனால் கருத்து இல்லேன்னு இல்லை என் கருத்து கரு உலகம் அப்படின்னு சொன்னாதான் கருத்துன்னு இல்லை அது அது அந்த டாபிக் விட்டுருங்க நம்ம இந்த இடத்துல சரி சட்டத்துக்கு புறம்பாக எந்த இடத்துல யார் நடந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பு தான் நான் அதை எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு மெட்ரு நீங்கள் வந்து கம்பல்சரியாக எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் கட்டணுன்னு கவர்மெண்ட் போடுறதும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இதை வாங்கிக்கலாம் அது கொள்ளறையா லாபத்தில் இருக்கலாம் உங்களுக்கு அதை கொள்ள லாபம்ன்றது வந்து சோஷியல் அப்செக்டிவ்ல பார்க்கும்போது இது ராங் தான் ஆனால் ஆப்ஷன் இஸ் ஆம் தி கன்சூமர் பட் இங்கே வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இவ்வளோ கட்டி ஆகணும்னு சொல்லும்பொழுது சட்டம் அந்த சட்டம் வந்து அதிக லாபமோ கொள்ளடிக்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது அதுதாங்க மேம் நிச்சயமா சார் அந்த திரையரங்குகள் பற்றி ஒன்று சொல்லணும் அதாவதுங்க இன்றைக்கி வந்து மாவட்டங்களில் இருக்கிற ஏசி திரங்குகள் அஃபீஷியல் டிக்கெட் ஐம்பது ரூபா லீகளாக வந்து ஐம்பது ரூபா தான் விற்கணும் இன்றைக்கி நீங்கள் பாப்கார்ன் வேலை ஜா ஆகிடுச்சு பார்க்கிங் வேலை ஜாஸ்தியாகிடுச்சு என்னென்னா இப்ப பத்து பதினஞ்சு வருஷமா இந்த டிக்கெட் விலை ஏற மாட்டேன் நான் வந்து இப்போ சென்னையில் ஒரு திரையரங்கு போறேன் அதே ஈக்குவல் ஃபெசிலிட்டி நான் என்னோட சொந்த ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலும் இருக்கு நானே யோசிக்கிறேன் ஏன் வந்து ஐம்பது ரூபாய் டிக்கெட் அதாவது அவங்க ஏன் கொள்ளடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா

பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனை அப்போ இது ரெண்டு விதமாக அணுகணும்னு நினைக்கிறேன் திரைத்துறை எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது திரைத்துறையில் இருக்கிறவங்க ரெண்டு விதமாக அணுகு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டீங்க சிடி மாதிரி நீ டிடிஹெச் மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரியான படங்களுக்கு டிடிஹெச் மாதிரி தேவை இன்னைக்கு இவன் இல்லீகலாக பண்ணிட்டே தான் இருப்பேன் நீங்கள் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறாங்க இவங்க ஒப்பி மனு கொடுக்குறாங்க இவங்க வந்து விசிடி ஒழிங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா எந்த சிடி வேணாலும் நீங்கள் காலைல பட ரிலீஸ் ஆச்சா சாயந்தரம் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த நாள் வாங்கிக்கலாம் இல்லை நெட்டில் தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துடலாம் அதில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குன்னா அதை எப்படி உடைக்கிறதுங்கிறத நம்ம நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரே அளவில் வைக்க முடியாது நல்லா ஓடுற படங்களுக்கு நீங்கள் மாவட்டங்களில் இங்கே சொல்றீங்க நூத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு ஓகே நூற்றி இருபது ரூபாய் ஜாஸ்தி பண்ணணுமா அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து பேசணும் ஓடா ஓடாத இல்லை வந்து ஓப்பனிங் இல்லாத படங்களுக்கு நம்ம எப்படி எளிமைப்படுத்துறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறத நோக்கி போய் பாம்பே ல சார் சார் பாம்பேல மார்னிங் ஷோ போனால் அந்த ஒரு படத்துக்கு டிக்கெட்டு நூற்றி பத்து ரூபாய் சார் அதே படம் மத்தியான ஷோ போகும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் சாயங்கால ஷோ இரநூறுபா நைட் ஷோ நூற்றி நாற்பது ரூபாய் ஏன்னா அதை அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்கு இங்கே எதுவுமே கொடுக்கல இவர் சொல்கிற மாதிரி இப்போ அந்த தேட்டர் எல்லாம் கட்டிருக்காங்களே இப்போ லேட்டஸ்ட்டு தேட்டருக்கு விட்டுருக்கேன் சத்தியம் கைனாக்ஸ் எல்லாம் விட்ருக்கேன் முன்னாடி கட்டின தேட்டர் அவங்க எத் எவ்வளோ ரூபாய் அந்த இன்னைக்கு அதை இடிச்சிட்டு அவங்க ஒரு கல்யாணம் எத்தனை பணம் வரும் அதை விட்டுட்டு சினிமா நடத்தணும் சினிமா தேட்டர் தான் நடத்தணும்னு ஒரு இதில் இருக்கும்போது அவங்கள மேலும் மேலும் நீ இதுக்கு மேலே டிக்கெட் விற்காத இதுக்கு மேலே நீ என்ன வேணால் வசதி பண்ணு ஆனால் இது இதுக்கு மேலே விற்கக்கூடாதுன்னா பேலன்ஸ் ஆக வேண்டாம் அவன் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அவங்க எப்போ தான் எடுப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்டர் முன்னாடி எல்லாம் சாதாரண ப்ரொஜெக்டர் இப்போ லேட்டஸ்ட் அப்ப அந்த சர்க்கிள் வந்து பொதுமக்கள் தலையில தான் வந்து சரி எல்லாமே எல்லாருக்கும் சேர்ந்து தான் விழும் அத்தனையும் பொது டிக்கெட் வாங்குறதே பொதுமக்கள் சார் அவன் ஏன் வாங்குறாங்க சும்மா வாங்கல இப்போ நூறு டிக்கெட் அந்த இந்த ஐம்பத்தெட்டு சதவீதம் வரை நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ஒரு இருபத்தெட்டு சதவீதம் தான் இதுல வரும் பாக்கி வந்து அந்த போக பாக்கி இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் டேக்ஸு கலெக்ட் ஆகல ஏன்னா எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இப்போ பார்த்து கருத்தை சொல்லுங்கள் நிறைவான கருத்து என்னன்னா இப்போ இந்த முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் என்பதை மொத்தமாக தமிழக அரசு கைவிட வேண்டும் கைவிட்டு ஒரு தியேட்டரில் வந்து இப்போ சீலிங் கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் கர்நாடகாவில் நீ வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் டிக்கெட் வேலை வச்சுக்கலாம் பாம்பேயில் ஐநூறுரூவா வரைக்கும் டிக்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு சீலிங் கொடுக்கட்டும் அவங்க ஜாஸ்தி வச்சி ஆடியன்ஸ் வந்தா வச்சுக்கிட்டோம் ஏன்னா ஆனா எல்லாமே லீகலா போயிடும் முப்பது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு கூப்பனை கொடுத்து பாக்கி எழுவது ரூபா பிளாக்ல வாங்கக்கூடாது அது எல்லாமே நேர்மையை அரையப்படுத்த வேண்டும் நிறைமுறை படுத்தி சட்ட முறை சட்ட அதுக்கு என்ன வசூல் பண்றீங்களோ அந்த டாக்ஸ கட்டிட்டா நிச்சயம் சரியா வந்துரும் நிறைவான கருத்து சார் ஆடிட்டர் சார் இப்போ உங்களுடைய நிறுவன கரு நிறைவான கருத்து என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஜிஎஸ்டி அமுலுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து எந்த பேர்லேயாவது வரிகள் வந்து போடவே கூடாது இப்போ எக்ஸப்ட் அதுலையே கொடுத்துருக்குறாங்க இல்லையா எக்ஸப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ அல்லது கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர் ஃபார் இப்போ ஹியூமன் கன்சம்ஷன் இந்த மாதிரி எந்தெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தவிர வேறு எதுலேயுமே போடவே கூடாது அப்படி போட்டிங்கன்னா எந்த பர்பஸுன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ ஜிஎஸ்டி அதுவே வந்து டிஃபீட் ஆகிடும் அதனால் எந்த விதத்தில் எந்த இதுவும் நீங்கள் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறனால இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம் அதை க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு இது வருது இப்போ ரேட் அதிகமாக இருக்குது அடுத்த ஸ்லாப்பில் பண்ணுன்றது வேற விஷயம் அது வந்து இது வந்து எங்களுடைய இதை உபயோகிக்கிற மக்கள் வந்து ரொம்ப இந்த இது அதனால் எங்களுடைய ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகிடும் டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் வைங்க எயிட்டீன்லேருந்து டுவெல் வைங்க டுவெல்லேருந்து அஞ்சு வைங்க அஞ்சில் வச்சவங்க எக்ஸாம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் வந்து வேறு வேறு ஒரு டேக்ஸ் போடுவோம் அந்த டேக்ஸ் இன் அடிஷன் டு திஸ் அதுக்கு இன்புட் கிரெடிட்டும் வாங்க முடியாதுன்னு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ண ஆரம்பித்தா அப்புறம் அந்த ஜிஎஸ்டி அதோட கான்செப்டே வந்து டிஃபீட் ஆகிடும் உங்களை நிறுவன கருத்து சரி உங்க நிறுவனம் அதான் இப்போ இந்த ஜிஸ்டி ஜென்ரலாக வந்து நீஜ் ரியாக்சன் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கும் போக போக சரியாயிடும் சொல்றாங்க அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் இது போக போக மக்களுக்கு பழகிடும் நீ ஆறு மாதம் கழிச்சு ஆமா ஒரு காலத்தில் பத்து ரூபாய்க்கு டிவித்தது நீ பன்னரூபாய்க்கு விற்கிது ஒரு காலத்தில் பத்து ரூபாய்க்கு கிளி சாப்பிடும் பதினஞ்சு ரூபாய்க்கு சார் அப்படிங்கிற மக்கள் பழகிடுங்கிறதா அவங்க அப்படி சொல்றாங்க நினைக்கிறேன் ஓராட்டியும் இந்த டிமாண்டேஷன் இருக்கட்டும் இல்லை புதிய இந்தியா பிறந்து புதிய இந்தியா பிறந்தது நீ மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இந்த புதிய இந்தியா பிறந்தா எனக்கு தெரியல ஓகே மூன்று பேரும் உங்களுடைய தரப்பில் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்க ராஜேதிகள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் நான் பார்த்துக் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு எஸ் வி சேகர் சொல்லியிருக்கிறார் இந்த திரையரங்கில் திரையரங்கு கட்டணம் சட்ட முறைப்படி வரையறுக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே திரையரங்குகளை காப்பாற்ற முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆடிட்டர் திரு எஸ் பி முரளி அவர்கள் ஜிஎஸ்டி என்பது ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற அந்த குறிக்கோள் மாநில அரசுகள் கேரிக்கை வழி விதிப்பதுனால் மாற்றங்கள் ஏற்பட்டு ஜிஎஸ்டி என்கிறது நீர்த்து போய்விடுமோ என்ற அச்சத்தோடு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஒரு செயல்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பார்த்த அனைவருக்கும் பங்கேற்ற மூவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம்